ஹாய், வெல்கம் டு ஷுதாஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சோயா பீன்ஸ் பரட்டல். நாம எப்படி பட்டர் பீன்ஸ் பரட்டல் செஞ்சோமோ அதே மாதிரி நாம சோயா பீன்ஸ் வச்சும் பரட்டல் செய்யலாம். ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு சோயா பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும். கண்டிப்பா உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி சோயா பீன்ஸை பரட்டல் செஞ்சு கொடுங்க. எல்லா குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பரா நான்வெஜ் ஃப்ளேவர்ல இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வித்தவுட் எனி மோர் டிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. சோயா பீன்ஸ் பரட்டல் செய்யறதுக்காக நான் வந்து சோயா பீன்ஸை இந்த மாதிரி ரெண்டு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி இந்த சோயா பீன்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக குயிக்காக நம்ம இந்த பரட்டல் செஞ்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக இது ஒரு மூணு விசில் மட்டும் இருக்கட்டும், அதுலேயே சூப்பராக நல்லா வெந்து வந்துடும். ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல கால் கப் அளவு துருவிய தேங்காய், ஹாஃப் டீஸ்பூன் அளவு சோம்பு, ஹாஃப் டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு லைட் லைட்டா தண்ணி விட்டு நம்ம நல்லா மையா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இந்த அளவு நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இது அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். சோயா பீன்ஸை வேக வச்சிருந்தோம், அது வந்து ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு குக்கர்ல. இப்ப நம்ம அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோயா பீன்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. அதை வந்து ஒன்னு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த தண்ணியை கீழே ஊற்றாம இதோடய சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம். ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சோயா பீன்ஸை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் அதை வத்த வச்சுக்கலாம். சோயா பீன்ஸை வேக வைக்கும் போதே நீங்கள் கம்மியான அளவில் தண்ணி ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இது இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நல்லா வந்ததுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணலாம். இந்த கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுற இடத்துல தான் நமக்கு ரொம்பவே சூப்பராக நான்வெஜ் ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு அளவு நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கோகோனட் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கோகோனட் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோகோனட் பேஸ்ட்டு ஆட் பண்ண உடனே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா இது சுருண்டு வர வரைக்கும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸில் நல்லா சூப்பராக சுருண்டு வந்துடும். சோயா பீன்ஸ் எல்லாமே நல்லா இந்த மாதிரி சூப்பராக சுருண்டு வந்துருச்சு. கடைசியாக நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட சோயா பீன்ஸ் பரட்டல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குவிக்காக நம்ம இதை செஞ்சிடலாம். சோயா பீன்ஸ் பட்டர் பீன்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டிய ஃபுட்டு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா டேஸ்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரச சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என் அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன்.
ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபிய உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதாஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.